ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆல்மண்ட் லீஃபோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூஸஸ் ஓகேங்களா இந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து நம்ம எதுக்காக அக்வாரியம்ல யூஸ் பண்ணுறோம் அது யூஸ் பண்ண என்னென்ன யூஸஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வச்சு வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இந்தியன் ஆல்மண்ட் லீஃபை எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அக்வரியம் ஃபிஷஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில ஃபிஷஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலில் இப்போ பார்த்திங்கன்னா கப்பியை பற்றி மட்டும்தான் தான் போட்டுட்டு இருக்கோம் அதனால் கப்பி ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணினா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ என்னென்ன யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்க இது ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வாட்டர் ஆட் பண்ணுறோம் அக்வரியம்ல ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப பிஹெச் லெவல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது பிஹெச் லெவல் மீட்டரை வந்து அதை வச்சு பார்க்கறதுக்கு மீட்டர் வந்து அதிகமாக யாட்டி இருக்காது ஒரு சிலர் ரெக்கு இது பிஹெச் அந்த இது செக் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கும் ஓகேங்களா இல்லாத இங்கே இந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து அக்வரியமில் போட்டிங்கன்னா ஓகேங்களா அந்த அக்வரியம் மாட்டரில் போட்டிங்கன்னா இந்த பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா அதே மெயின்டைன் பண்ணிக்கும் எச்சும் ஆகாது கம்மியாகாது கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கும் ஓகேங்களா இதுக்கோசரம் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் லீஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கப்பி மோலி லைஃப் பியர்ஸ் எல்லாமே மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பீட்டா டெஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கப்பியை பற்றி மட்டும் சொல்லிகிட்ருக்கனால இப்போ கப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸுக்கு வந்து டிசீஸ் வந்துருச்சுன்னா இப்போ கப்பி ஃபிஷ்ஷை வச்சுக்கோங்க கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்துருச்சு டிசீஸ் வந்துருச்சுன்னா இந்த ஆல்மண்ட் லீஃபை ஆட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்மண்ட் லீஃபை ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்டெய்னரில் அக்குரை மாற்ற வச்சு அது வந்து ஆல்மண்ட் லீஃப் அதிகமாக போட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் வெளியே வரப்பாங்க எசன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அப்படியே கோல்டன் கலரில் வரும் ஓகேங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃப் இந்த ஆல்மண்ட் லீஃபையே பார்த்தீங்கன்னா பாருங்க அமேசான்ல பாருங்க டூ ஃபிஃப்டி டூ டென் இந்த மாதிரி எல்லாம் ரேட் வச்சு விற்கிறாங்க இந்த மாதிரி ரேட் எதுக்காக வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூசஸ்க்கு தான் விற்கிறாங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கமே இருக்கும் ஒரு சில இடத்துல இருக்கும் அப்படி இல்ல எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பையில பேக் ஏதாச்சும் எடுத்து போட்டு கொண்டு போய் காஞ்சி இலையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை பழுத்த இலையா இல்லை பச்சை இலையாக எடுத்து வந்து வச்சோங்க வச்சிங்கனாலுமே வெயில் வச்சு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் அது மரத்துலேயே காஞ்சி உழுவுற இலையா பார்த்து எடுங்க கீழே எல்லாம் இருக்கும் அந்த ஒரு பேக் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆக போகிறதுல அப்படியே தான் இருக்கும் வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தீர்ந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப போய் அவ்வளோ தூரம் எடுக்க வேண்டிய அவசரம் இல்லைனா ஒட்டுக்காக போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது டிசீஸ் வந்துடுச்சுன்னா இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் லீஃபை போடவும் செய்வாங்க அப்படி இல்லைனா தனியாக ஒரு கண்டெய்னரில் வாட்டர் வச்சு அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கம்மியான வாட்டரை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா எசன்ஸ் வெளியே வரும் எசன்ஸ்னா கோல்டன் கலர் எல்லோ ஈஷ் கலரில் எசன்ஸ் வரும் அந்த எசென்ஸை எடுத்து டிசீஸ் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு வந்து ஊற்றுவாங்க அப்படி ஊற்றுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஃபிஷ்ஷஸோட டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவாமையும் இருக்கும் அது கொஞ்சம் குணமாகும் இது எந்தெந்த ஃபிஷ்ஷஸுக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸுக்கு என்னென்ன டிசீஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின்ர்ட் கப்பி ஃபிஷுக்கு ஃபின்ட் வந்துருக்கு அந்த டிசீஸுக்கு இந்த எசன்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் பேராசைட் அதுக்கு அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க இன்னொரு டிசீஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வருது பார்த்தீங்களா ஒயிட் ஸ்பாட் டிசீஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் டிராஸ்பி டிராஸ்பி டிசீஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஷஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பை வரது இந்த மாதிரி மவுத் இந்த மாதிரி நிறையா டிசீஸு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த கப்பி ஃபிஷஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசீஸ் வருதோ அது எல்லா டிசீஸுக்குமே இது யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணுற என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக கம்மியாக இருந்தால் எச்சா ஓகே எச்சிருந்தால் கம்மியாக கோயிலுங்களா கரெக்டாக பண்ணிடும் இப்போ ஃபிஎச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் இல்லை செவன் இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபிஹெச் லெவல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி பிஹெச் லெவல் தண்ணியில் இருந்துச்சுன்னா ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆல்மெண்ட் லீஃப் போட்டோம்னா ஃபிஷஸ் வந்து டெத் ஆகாது ஓகேங்களா அதோட எசன்ஸ் எல்லாம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிக்கும் அதனால ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்திருந்தாலோ ஏதாச்சும் டிசீஸ் இப்போ ஒரு ஃபிஷ்க்கு வந்து ஒயிட் ஸ்பாட் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்பிஷுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் அதை ஸ்ட்ரெஸ்னாலே ஏதோ ஒரு காரணத்தினால ஒயிட் ஸ்பாட் ஒரு ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் ஒரு இருபது ஃபிஷ் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஒயிட் ஸ்பாட் வந்து ஓகேங்களா அப்போ அந்த ஆல்மண்ட் லீஃப் போட்டிருக்கனால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ஒயிட் ஸ்பாட் வந்த ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒயிட் ஸ்பாட் இருக்கும் மித்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பரவாமல் தடுக்கும் ஒயிட் ஸ்பாட்டு இப்போ அந்த ஆல்மண்ட் லீஃப் போடாம இருந்திருந்தோம்னா ஒரே ஒரு ஃபிஷ்ஷுக்கு இருந்து ரெண்டே நாளே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பரவவே இருக்கும் ஓகேங்களா அந்த ஆல்மண்ட் லீஃப் போட்டுருக்கனால பரவாமல் தடுக்கும் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஓகேங்களா இப்போ அந்த ஆல்மண்ட் லீஃப் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அது பார்த்திங்கன்னா அமேசானில் டூ ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விற்கிறாங்க அதனால் நம்ம ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க அதனால் நம்ம வீட்டு பக்கத்தாலேயே இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வர வீடியோலாம் பார்த்திங்கனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மறக்காமல் பெல் செம்பில் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாதிரி அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் லீஃப் எஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் லீஃபை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு கலர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் எல்லோயிஸ் கலர் கோல்டன் கலரில் அந்த தண்ணி தான் ஃபிஷஸ்க்கு வந்து யூ ஊற்றுவாங்க ஓகேங்களா இப்போ டிசீஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் மாதிரி ஊற்றினோம்னா அது ரிலீஃப் ஆயிரும் டிசீஸ் இருந்தாலும் அதை அவ சீக்கிரத்தில் குணப்படுத்திடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ப்ரீடிங் விட்டுருக்கீங்க அப்போ இந்த ஆல்மெண்ட் லீஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படி போடுறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து எப்படியும் புதுசெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் மன்த் ஆகும் ஃப்ரை போடுறதுக்கு ஓகேங்களா அது ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மெண்ட் லீஃப்லாம் ரொம்ப எல்லாம் இதாகிடும் ஓகேங்களா அப்படி ஊறப்போனவா அதெல்லாம் இன்ஃபோஸ் ஒரே கல்ச்சிரும் அப்போ ஃப்ரை போட்டுச்சுன்னா ஃப்ரைக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கப்பி ஃப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோ சோரியாக ஓகேங்களா இதுவும் பெனிஃபிட் இருக்கு அண்ட் இதை எத்தனை நாள் யூஸ் இந்த ஆல்மண்ட் லீஃப் எத்தனை நாள் வாட்டரில் போட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் போட்டு ஒன் மந்த் ஆயிருச்சு ஓகேங்களா அந்த ஒன் மந்த் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்க எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெளியே வராமல் போயிடும் திரும்ப ஒன் மந்த் கழித்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்படி சேஞ்ச் பண்ணி விடுறப்ப பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வந்து திரும்ப அந்த வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ ஃபஸ்ட்டு போட்டப்போ பார்த்தீங்கன்னா கலர் ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மேலே மதக்கும் ரெண்டாவது நாளில் அடியில் முழிக்கிறோம் அப்புறம் முழுக்கிட்டா ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும் ஓகேங்களா வாட்டர் அது எந்த பிரச்சனையும் கலரே அப்படிதான் இருந்தால் எசன்ஸ் வெளியே வருது ஓகேங்களா இப்போ ஒன் மந்த் ஆயிடுச்சு அதே லீஃபே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க குழக்கலாம் ஆயிடுச்சு அதே லீஃபே திரும்ப யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா கலரே மாறல ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நியூ இது ஆல்மண்ட் லீஃபை நீங்கள் புதுசாக இன்னும் கொஞ்சம் அதிலே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்